மேடையில் வீற்றிருக்கும் நாளைய தமிழக முதல்வர் நம்மவர் அவர்களே, இந்த விழாவிற்கு தலைமை தாங்கும் துணைத் தலைவர் டாக்டர் மகேந்திரன் அவர்களே, பழுத்த அரசியல்வாதி, மிகவும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் திரு சேக்கு தமிழரசன் அவர்களே, மற்றும் விவசாய கட்சிகளின் தலைவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, வெற்றி வேட்பாளர்களே, பொதுமக்களே, களப்பொறுப்பாளர்களே, பகுதி பொறுப்பாளர்களே, தொகுதி பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு சின்ன பாட்டோட தான் எப்பயும் என்னோட ஸ்பீச் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். தூங்காதே தம்பி தூங்காதே, கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னைக்கும் கடையில தூங்குறவங்க கண்டிப்பா முதல இழந்துருவாங்க, ஆனா கடமையில் தூங்கும் இந்த அரசியல்வாதிகள் புகழை இருக்கிறார்களே தவிர தேர்தலில் இழப்பதில்லை, புகழை இழந்துடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி யார் மேலேயாவது நல்ல அபிப்பிராயம் இருக்கா? யார் மேலேயாவது நல்ல அபிப்பிராயம் இருக்கா? நம்மளுக்கு யாருக்குமே இல்லை. ஆனா மீண்டும் மீண்டும் இந்த பக்கம் ஒரு ஓட்டு, இல்லைன்னா அந்த பக்கம் ஒரு ஓட்டு, தேர்தலில் இழக்காததினால் வரும் மெத்தனம், தேர்தலில் இழக்காததினால் வரும் தைரியம், அதனாலதான் இந்த நம்ம நாடு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. எல்லா விஷயத்திலும் பின்தங்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்ன பாரதி கூறிய தமிழ்நாட்டில் இந்தியாவில் பஞ்சம், அதுக்கு ஒரு குறியீடு இருக்கிறது, அதில் 100வது இடம் இந்தியா. மனித வளத்தில் 122வது இடம். உலக சந்தோஷ குறியீட்டில் 118வது இடம். எல்லாத்திலையும் 100க்கு மேல இருக்கும். அவ்வளவு வெக்கக்கேடான நிலைமையில் இருக்கிறோம். இந்த கோபத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க, இந்த கோபத்தை வெளிப்படுத்த நம்மவர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி தான் மக்கள் நீதி மய்யம். அது அவருடைய தனிப்பட்ட கோபம் அல்ல, இந்த சமுதாயத்தின் கோபத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் ஐஏஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்திருக்கிறேன். ஐஏஎஸ் என்பது ஒரு பாதை தான், இலக்கு அல்ல. இலக்கு என்பது மக்களின் நலம், பொது நலன். அதே போல் இதை விட பெரிய பாதை எங்கு கிடைக்கும்? நம்மவரின் தலைமையில் இருக்கும் கட்சியில் அவருடன் சேர்ந்து பணியாற்றுவதை விட எனது தமிழ் மக்களுக்கு பணியாற்ற இதை விட சரியான பாதை, இதை விட பெரிய பாதை எங்குமே கிடைத்திருக்க முடியாது. ஆகவே நம்ம படித்தவர்கள், இளைஞர்கள் புள்ளி விவரம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். தமிழ்நாட்டில் 8வது படிக்கிறவங்களால 5வது கணக்கை போட முடியவில்லை, 5வது படிக்கிறவர்களால 2வது கூட்டல் கழித்தலை செய்ய முடியவில்லை. எல்லா விஷயத்திலையும் பின்தங்கி கொண்டே போயிருக்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னால எங்க வீட்டில் தண்ணி வந்துட்டு இருந்துங்க, திருவத்தியூர்ல கார்பரேஷன்ல இருந்து. இன்னைக்கு வரி மாத்திரம் ஜாஸ்தி ஆயிடுச்சே தவிர தண்ணி வரதில்லை. ஒரு நாடு முன்னேறி செல்வதை விட பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் இந்த ஊழல் மிகுந்த அரசியல்வாதிகள். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அன்னைக்கு நல்லா இருந்தது இந்த பாட்டு கேட்கறதுக்கு. ஆனால் இன்று அந்த சட்டத்தை போட்டு திருட்டை தடுக்க வேண்டியவர்களே திருடர்களாக மாறிக்கொண்டு சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் நம்மவரின் இந்த முடிவு, தனித்து நிற்கப் போகிறோம் என்ற முடிவு துணிச்சலான முடிவு. அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துணிச்சலான முடிவுகள். அவர் நினைச்சிருந்தார்னா ஒரு 30 படம் சகலகல வல்லவன் மாதிரியே பண்ணி எல்லாத்தையும் 100 நாளுக்கு மேலே ஓட வச்சிருக்கலாம். ஆனால் மக்களுக்கு நல்ல கருத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தன் விடாமுயற்சியின் மூலமாக பயணித்துக் கொண்டிருந்தார். அந்த துணிச்சலின் வெளிப்பாடுதான் இப்பொழுது தனியாக நிற்கிறோம் என்ற முடிவை எடுத்திருக்கிறார். ஆனால் அது அவருடைய தனி மனித துணிச்சலாக சாத்தியம் கிடையாது. அந்த துணிச்சல் மக்கள் அவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையின் பிரதிபலிப்பு. நம்முடைய நற்பணி இயக்க தோழர்கள், நம்முடைய தொகுதி பொறுப்பாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள், களப்பொறுப்பாளர்கள், முக்கியமானவங்க இந்த தேர்தலில் களப்பொறுப்பாளர்கள் தாங்க. அதை தயவுசெய்து மனதில் வச்சுக்கோங்க. வீடு வீடாக சென்று நம்மவரின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க போவர்கள் அந்த களப்பொறுப்பாளர்கள் தான். ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு மாபெரும், அவர் வந்து தலைவர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரமோ இல்லையோ, கிராம சபை 25 வருடமாக தூசில் கிடந்ததை தூசி தட்டி எழுப்பி இன்று தமிழகம் முழுவதும் நாங்கள் வந்து பழுத்த அரசியல்வாதிகள் சொல்லவர்களை எல்லாம் தெரு தெருவாக கிராமத்திற்கு அனுப்பி வைத்தவர் நம்முடைய நம்மவர்.
ஆகவே நாம் அனைவரும் நிச்சயமாக ஒரு வெற்றி நிச்சயம். எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும், நீங்க என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பாக 37 பேர் அமிச்சாங்க தமிழ்நாட்டில், இந்த ஒரு குரல் கூட கேட்கவில்லை பாராளுமன்றத்தில் 5 ஆண்டுகளில். நம்மவரின் வேட்பாளர்கள் அவரோட இப்போ நாம எல்லாம் வாக்குறுதிகள் இவங்க திருடிட்டு ஜஸ்ட் எலெக்ஷன் வரும்போது வாக்குறுதி மாத்திரம் கொடுக்குறாங்க. ஒரு வாக்குறுதியில சொல்லியிருக்காங்க 1 கோடி பேருக்கு 10,000 ரூபாய் சம்பளத்துல தெருவை பராமரிக்கிற வேலை மாத்திரம் தருவோம் அப்படின்ட்டு. அதற்கு செலவு 120,000 கோடி ஆகும். தமிழ்நாடா இந்தியாவான் அவங்க விளக்கி சொல்ல, தமிழ்நாடுனா மொத்த தமிழ்நாடு பட்ஜெட்டே 1,80,000 கோடி கிட்டதான், இந்தியாவோட பட்ஜெட்டே 20 லட்சம் கோடி தான். 5% வெறும் ரோடு பராமரிக்கிறதுக்கோசம் செலவிடுவாங்களா இவங்க? 50 லட்சம் பேருக்கு மாதம் 10,000 ரூபாய் கொடுத்து பெண்களை வேலைக்கு வைப்போம். எது மூலமா? கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்பெனிகளின் பொது நலனுக்காக செலவு செய்வதற்காக. அது கணக்கு போட்டா 50,000 கோடி வருதுங்க. இன்னும் 50,000 கோடி மொத்தமாகவே பொது நலனுக்காக கார்பரேட்டுகள் இன்னும் செலவழிக்க ஆரம்பிக்கவில்லை. அது தவிர அவங்க எவ்வளோ நல்ல விஷயம் அவங்களா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன மொத்த பைசா எடுத்துட்டு வந்து இவங்க பெண்களுக்கு வேலைக்கு வாய்ப்புக்கு மாத்திரம் கொடுப்பாங்களா? பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் கண்டிப்பாக, ஆனால் இந்த மாதிரி ஏமாத்தக்கூடாது. ஆகவே நம்முடைய வாக்குறுதிகளை பாருங்கள், நம்முடைய வேட்பாளர்களை பாருங்கள், முக்கியமாக தலைமையை பாருங்கள். ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நம்மவர் எடுத்த துணிச்சலான முடிவு இது. அதை மக்கள் ஆதரிக்க வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் அயராது பணிபுரிய வேண்டும். தேர்தலும் போது எல்லா கட்சியிலும் வந்து உங்கள் பொன்னான வாக்குகளை எங்களுக்கு அழியுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வாக்கு வாங்கிட்டு அப்புறம் பொண்ணை சேகரிக்கிறதுக்கு அவங்க போயிடுவாங்க சொந்தத்துக்கு. உங்கள் வாக்குகளை மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர்களுக்கு அழியுங்கள். பொன்னான ஒளிமயமான தமிழகத்தை, டார்ச் லைட் சின்னத்தில் அழியுங்கள். பொன்னான ஒளிமயமான தமிழகத்தை தலைவர் நம்மவரின் தலைமையில் நமது வேட்பாளர்களும் நமது கட்சியும் வழங்கும் என்று உறுதி கூறி, நாளை நமது 40 நமது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.